ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஒனுக்கான ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. நமக்கு இது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்ச எல்லாருக்கும் அவங்கவுங்க என்னென்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஹோம் டேப்ல ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் ரிசல்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரைட் சைட்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா, அதுல இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுல மெயின்ஸ் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீஸ் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணாலுமே வந்து ஒரு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ் என்னன்னா இந்த பேஜ் தான். இதை வந்து சில பேருக்கு வந்து சரியா வியூ ஆகாது. அப்படி வியூ ஆகலன்னா கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் பிளஸ் மைனஸ் அந்த ரெண்டு கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்து இந்த ஸ்கிரீன் சைஸ் வந்து கொஞ்சம் மினிமை ஷார்ட் ஆகும். அப்பந்தான் வந்து இந்த சைட்ல உள்ள டேப் வந்து தெரியும், சரிங்களா. சில பேருக்கு வந்து இந்த ஸ்கிரீன் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கும், அவுட் சைடு வெளியே தள்ளி இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் மினிமைஸ் பண்ணீங்கன்னா இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண நெக்ஸ்ட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், டேப் ஓப்பன் ஆகும். அதுல தான் வந்து இந்த ரிசல்ட் பாக்குறதுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணதுக்கான டேப் இருக்கும். இதுல நீங்க என்டர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர், இதுல உங்க குரூப் ஒன்னுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதை டைப் பண்ணி நீங்க சப்மிட் கொடுத்தாலே போதும். நீங்க என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.